எண்ணெய் விட்டுங்க, ஒரு 50 ml சின்ன வெங்காயம், ஒரு கைப்பொடி. இன்னைக்கு வந்து நம்ம காடை முட்டை கிரேவி சேர்க்குறோம். காடை முட்டை கிரேவி சேர்க்குறோம். சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய். இது காரவே கரை இந்த பச்சை மிளகாய், அதனால 5 போடுறேன். வெங்காயம் வந்துடுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, கடுகு உளுத்தம்பருப்பு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ரொம்ப ப்ரௌன்லாம் ஆக தேவையில்ல, இந்தமாதிரி வெள்ளையாக மறந்தாலே போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். வச்சுருங்க, இது வளர்ந்துட்டோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வந்து புதினா, சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிங்க. காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனுக்கு, காஷ்மீர் சில்லி கொஞ்சம் வந்து தனியா பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு, தனியா பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. மசாலா வதங்கிட்டோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிங்க, உப்பு போட்டுங்க. முதல்ல குக்கர் தான் தக்காளியெல்லாம் மெல்ட் ஆகணும். வெஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. கிரேவியை வேணும், நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. காடை முட்டை ஒரு 50 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பதிச்சா ரெடி ஆகிடும், அவ்வளோதான். உப்பு கட்டாக இருக்கு, நைஸ். கிரேவி ரெடி ஆகிடுச்சு, பாருங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும், கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு வைக்கலாம்.